வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃப்ளிக்ஸ் உட் மூவி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த படத்தில் ஹீரோவாக வந்திருக்கார் நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் அவர்கள். அவர் மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ், ஆனந்தி, கருணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்தை நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா டார்லிங் பட குழு அப்படியே இங்கே திருப்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாம் ஆண்டன் தான் அதுலேயும் டைரக்ட் பண்ணியிருந்தார், இந்த படத்தையும் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் இல்லாத நிறைய விஷயங்களை வந்து இதில் செலுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தும் காமெடிக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையும் முழுக்க முழுக்க காமெடி பேஸ்டு படமாக இந்த படத்தை எடுத்துருக்காங்க. இந்த படத்தை பத்தின விஷயங்களை வந்து நாங்க இயக்குனர் சிவரம் பாரதிராஜிட்ட போயிட்டு, சார் படம் பார்த்தீங்களா சார், எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் இதோ உங்களுக்காக. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். என்னை பார்த்த படம் என்ன படையாது, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதாவது ஐ ஹாவ் அனதர் நேம். நல்ல படத்தை பார்த்தோன்னா அந்த படத்தோட பாதிப்பு நம்ம மனசுக்குள்ள இருக்கவே, பட் இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த பாதிப்பு எனக்குள்ளே இல்லை. பிகாஸ் இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் சச் எ ஹியூமர் மூவி. இந்த படத்தில் அப்படி ஒரு கருத்து எதுவும் இல்லை. இந்த படத்தை பற்றின கதையை நான் சொல்கிறத விட அந்த படத்துலேயே நடித்த மொட்டு ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்காரு. வாங்க சார், நீங்களே சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ், மகா மகாபலி மகாடா, ஏமா எப்படி இருக்கீயா, நல்லா இருக்கீங்களா? ஏமா எனக்கு இன்னொரு பேர் இருக்குமா, இந்த படத்தில் பெருசாக கதை ஒன்றும் இல்லைப்பா. தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்த அதே கதை தான்ப்பா. சென்னையில் பெரிய ராயபுரம், அந்த ராயபுரத்தில் பெரியாள் தான்ப்பா நைனா. நைனானா நல்லது பண்ணுறவன் அர்த்தப்பா. அந்த சீட்டை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் சண்டை போடுறாங்கப்பா, ஆனால் ஒருத்தன் தான்ப்பா சீட்டில் இருக்கிறான், அவன் நல்லது பண்ணுறல்லப்பா. அவனை பார்த்து அவனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னே கெச்சு போடுறாங்கப்பா. அந்த கெச்சு போட்டு அவனை தூக்கின பிறகு இருக்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை வருதுப்பா. எதுக்கு சண்டை வருது கேட்குறீங்களா? சண்டைனால பொண்ணு தானப்பா, ஒரு பொண்ணுக்காக சண்டை வருதுப்பா. ஆனால் அந்த பொண்ணு ஒரு பேனை தான்ப்பா லவ் பண்ணுது. இப்படியே நான் சொல்லிட்டே இருந்தா கதையை ஃபுல்லாக இங்கேயே கேட்டுருவீங்க, போய் தேட்டரில் போய் பாருங்கள். சரியாப்பா வரப்போ. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போயிருக்கார் முட்டராஜேந்திரன் சார். உண்மையிலே கதையை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இதுவரை எவ்வளோ பஞ்சு வந்திருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தெரிக்க விடலாமா, அதில் ஆரம்பித்து கபாலேடா அது வரைக்கும் இருக்கிற எல்லா பஞ்சுமே வச்சு கிளி கிளி கிழிச்சிருக்கிறாங்க. பஞ்சு டெலாக்ஸ்க்கெலாம் ஒரு பஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சே ஒரு காமெடி பேசுகிற படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிரூபித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய சாம் ஆண்டன் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் உண்மையிலே வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படத்துலேருந்து இதில் வந்து ஆக்டிங் உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்கிறாப்புல, நல்லா நடிச்சிருக்கிறாரு. இளைஞர்களோட மனசை கவர்ற மாதிரி ஒரு நடிப்பு வந்து இதில் இருந்திருக்குது. திரிஷாலெல்லாம் நயன்தாராக்கு அடுத்து அவர் விர்ஜின் பாய் அப்படின்றத வந்து இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கிறாரு. இதை பற்றி நம்ம பாக்யராஜ் சார்கிட்ட போயிட்டு, சார் இந்த படத்தை பார்த்துருக்கீங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், பாருங்கள் நீங்களே கேளுங்க. அதாவது தம்பி, இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இல்லையா தம்பி ஜிவி பிரகாஷ், அடாடாடாடாடா என்ன சின்ன வயசில் முந்தானை முடிச்சில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நான் கூட சின்ன வயசில் இப்படி தான் படம் நடிக்கிறப்போ இளைஞர்கள் மனசை கவர்ற மாதிரி அந்த முருங்கா சமாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்தேன். அதே மாதிரி தம்பியும் இளைஞர்கள் மனசை பிடிக்கிற மாதிரி அங்கங்கே நடிச்சிருக்கிறாரு. உண்மையிலே பேஸ் பேஸ் தம்பி ஜீவி, நீ கிளம்புப்பா, அற்புதம். நான் கிளம்புறேன் தம்பி, வரட்டுமா? தேங்க்யூ சார், உண்மையிலே வந்து உங்களோட பங்கு இதில் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் உங்களை பார்த்தா அவர் இந்த படத்தையே எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்னமோ அதை நீங்கள் எப்படி படத்தை பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை, சும்மா அங்கங்கே வந்து இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைட் லைட் காமெடிஸ் இருக்கும், போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க கதையில், சாதாரண ஒரு கதை தான். ஆனால் ரெண்டு மணி நேரம் நான் தியேட்டருக்குள்ளே போயிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹியூமர் பேஸ்டு ஃபிலிம் தான் இந்த படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லலாம் செம்மையாக கொளுத்தி விட்டுருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ் சார். ஏன்னா பேசிக்கலி ஹீஸ் எ மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டராக வந்து இப்போ ஹீரோவாக அறிமுகமாக இருக்கிறாப்புல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆனந்திக்க உண்மையில அவளை பற்றி சொல்லியாகணும். அந்த காலத்து ரேவதி மாதிரி க்யூட்டாக எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் படத்தில் லவ் சீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆக்சன்ஸ் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சன்ஸை பற்றி நான் பிரகாஷ் ராஜ் சார்கிட்ட போய் கேட்டேன், சார் படத்தை பார்த்தீங்களே ஆக்சன்ஸ் எப்படி சார் இருந்துச்சுன்னு. அவரே சொல்கிறார், நீங்களே கேளுங்க. ஹாய் சொல்லோ, என்னடி ஆக்சன்ஸு, வந்து பாருடி. கில்லி படத்தில் நான் பண்ணாத ஆக்சன்ஸு, இந்த படத்தில் என்னடி ஆக்சன்ஸு, அறுவாடத்து வெட்டுறது ரத்தம் அதாடி ஆக்சன்ஸு, ஆக்சன்ஸில் சுத்தமாக இல்லை, என்ன சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறீங்க, வா முத்துப்பாட்டி கோட்டடி, வந்து பாரு, முடியாது,
மரட்டு மாச்சல்லாம் சொல்லி வை, படத்தை இன்னும் ஃபோர்ஸ் அடக்க சொல்லு. பாய் 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 பாய். தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹீரோவுக்கு ஒரு வியாதி இருக்குது. ரத்தத்தை பார்த்த உடனேயுமே அவர் அப்படின்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூட ஒரு வியாதி தான் அது. உதாரணத்து சொல்லணும்னா, ஃப்ளிக்ஸூர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ளிக்ஸூர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ளிக்ஸூர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ரத்தத்தை பார்த்தோன்னே அவர் லாஸ்ட்டாக என்ன வார்த்தை கேட்குறாரோ அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கும். கடைசி அந்த வியாதியை முறியடித்து வில்லனை தோக்கடிச்சு சென்னை ராயபுரத்துக்கே அவர் எப்படி நைனாவாக மாறுறாரு, அதுக்கு அவங்க அப்பா விட்டி வி கணேஷ் எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாரு அப்படிங்கிறதான்டா தம்பி கதை. ஓகேவா? எல்லா கதையும் சொல்ல முடியாது, போய் தியேட்டரில் போய் உட்காந்து பாருங்கள், கதை அவ்வளோ நல்லா இருக்கும். முக்கியமாக நான் நடித்த பகுதியை பாருங்கள். ஓகேவாடா தம்பி, போய் தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்துருக்கக்கூடிய சாம் ஆண்டன் அவர்களுக்கும் அவர்களுடைய மொத்த டீமுக்குமே இன்னொரு வாட்டி எங்கள் ஃப்ளிக்ஸூட் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு கலர்ஃபுல்லான ஃபிலிமை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, மறக்காமல் ஃப்ளிக்ஸூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ளிக்ஸூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.